கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்கு இருக்கிறார் என்றால், தரித்திரருக்கு நற்செய்தி, ஏழையாக இருக்கிற மக்கள், ஏழ்மைத்தனத்தினால் உடைக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லி வருகிறேன். இனி நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏழ்மைத்தனம் எவ்வளவு வேதனை உள்ளதென்று ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும். பணக்காரனாக இருக்கிறவனுக்கு ஏழ்மைத்தனத்துடைய வேதனை தெரியாது. செய்ய நினைக்கிற காரியங்களை செய்ய முடியாது. பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கிற காரியங்களை அவர்களால் கொடுக்க முடியாது. தரித்திரருக்கு ஒரு நற்செய்தி, இனிமே நீங்கள் தரித்திரியமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், தரித்திரியமாக இருக்கீங்களா, ஏழையாக இருக்கீங்களா, வறுமையில் இருக்கீங்களா, வந்து கேளுங்க. சொல்கிறத கேட்டீங்கன்றால் தரித்திரம் என்கிற அடிமைத்தனத்தை உடைத்து ஜெயமாக வெளியே வந்துடலாம். இல்லைங்க, ஆண்டவர் சொன்னார்கள் ஏழைகள் எப்பொழுதும் இருப்பார்கள் இருக்கலையே, எப்போ இருப்பாங்க, உண்மைதான். சரி, என்ன தான் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, கேட்க மாட்டான். தலையெல்லாம் அடிச்சு சொல்லுங்க, எனக்கு இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இல்லம்மா, இருந்துட்டு போ. ஆனால் உனக்கு ஒரு நற்செய்தி இருக்கு, தரித்திரத்திலிருந்து வெளியே வந்துடலாம், நிறைவா வாழக்கூடிய சாத்திய குறுகளும் இருக்கிறது. ரெண்டாவது சொல்லுகிறான், தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கும்படி என்னை அபிஷேகம்னா, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவோம். இருதயம் நறுங்குண்டவர்கள், ஆங்கில பைபிள் புரோக்கன் ஹார்ட்டட் இருக்கும், உடைந்த இருதயத்தை சுகமாக்குறவராக இருக்கார். அந்த புரோக்கன் ஹார்ட், நறுங்குண்ட இருதயம் இருக்கு பார்த்தீங்களா. நறுங்குண்டங்கிறது என்றால், ஸ்ட்ராங் கண்காட்டம் சொல்லும் பொழுது, டோட்டலி புரூஸ், காயப்பட்டவர்கள், சுக்குநூறாக உடைக்கப்பட்டவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், ஆழமாக காயப்பட்டவர்கள். அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை காயப்பட்டவர்கள், சுக்குநூறாக உடைக்கப்பட்டவர்கள், ஆழத்தில் வேதனைப்படுகிறவர்கள். மேலோட்டமாக சொல்லலை, சில சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் வேதனைப்பட்டுருவாங்க, என் இருதயம் உடஞ்சிருச்சுப்பாங்க, என் பெருசாக ஒன்று இருக்காது. அவங்க நினைச்சது மாதிரி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, சில விளையாட்டுக்கு சில யாராம் பேசியிருப்பாங்க, அதை கேட்டாவே அவர் பேசினதுக்கு இருதயத்தை உடைச்சிருச்சு, அதை சொல்லலை. சிலர் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கலாம், சில பேசின வார்த்தைகள் மெய்யாகவே உங்கள் இருதயத்தை உடைச்சு நொறுக்கியிருக்கலாம். அடிக்கிற அடியை காட்டிலும் வாயில் அடிக்கிற அடி வந்து ரொம்ப சிவியரான அடிங்க. அதனால திருவள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடுனர். தமிழ் வாத்தியார் பையன் அப்பப்போ சொல்லி ஆகணுத, தீயினால் சுட்ட புண் உள்ள தீயில சுட்டா கூட கொஞ்ச நாள் ஆறி கொஞ்ச நாள் அப்படியே இருந்த இடம்லாம் போகும், ஆனால் வாயில் சுட்டுட்டோம்னா ஆறவே ஆறாது, அந்த வேதனை திரும்ப திரும்ப வரும். அப்படி நொறுக்கப்பட்ட மக்கள், வேதனைப்பட்ட மக்கள், காயப்பட்ட மக்கள், சில உயிரிழப்புகளை சந்தித்தவர்கள், சில தீய காரியங்களால் வாழ்க்கையை இழந்தவர்கள், அப்படிப்பட்ட மக்களை தான் இங்கே வேஷம் பேசுகிற. ரெண்டாவது நறுங்குண்ட இருதயங்கிறார் இல்லையா, இது இருதயத்தை பேசலை, ஆவியை பற்றி பேசலை. ஸ்ட்ராங் சொல்லும் பொழுது மைண்டுன்னு யூஸ் பண்ணுறாரு, மனதை குறித்து பேசுகிறார். ஏனென்றால் ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான், தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதனுடைய இருதயம் ஒரு நாளும் உடையாது. ஆவி வந்து தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்தாவினாலும் சீல் பண்ணப்பட்டிருக்குங்க. ஒரு ஆவியை எந்த ஒரு காரியமும் சேதப்படுத்தவே முடியாது. நான் சொன்னது விளங்கச்சிங்களா, ஆவி வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆனால் எது சேதமடைய முடியும் என்றால், மனது சேதமடைய முடியும், எண்ணங்கள் சேதமடைய முடியும், உணர்வுகள் சேதமடைய முடியும், சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல் சேதமடைய முடியும். சொன்னதை விளங்கச்சிங்களா, மனதில் சேதம் அடைஞ்சிட்டீங்க, காயப்பட்டிருக்கீங்க, உடைக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற அத்தனை தீர்மானமும் தப்பாக இருக்கும். அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், வேதனைப்பட்ட நேரத்தில், உடைக்கப்பட்ட நேரத்தில், காயப்படுகிற நேரத்தில் வாழ்க்கையில் மேஜர் டிசிஷன் எடுக்காதீங்க. முக்கியமான தீர்மானங்கள் அந்த நேரத்தில் எடுக்கவே கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற அத்தனை தீர்மானங்களும் தப்பாக இருக்கும். ஏன் தப்பாக இருக்குன்னா, மனது வந்து உடஞ்ச நிலையில் இருக்கிறது, வேதனைப்படுகிற நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களை காயம் ஆற்றக்கூடிய, சுகமாக்கக்கூடிய அபிஷேகம் அவர் மேலே இருக்குது. நான் சொன்னதை வழங்கச்சிங்களா, ஆண்டவர் மேலே ஒரு அபிஷேகம் இருந்துச்சுங்க. அந்த அபிஷேகம் எதுக்கு இருக்குன்றால், மனதில் காயப்பட்டவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், ஆற்ற முடியாத காயம் இருக்கு இல்லையா உள்ள, சிலர்லாம் சொல்ல மாட்டாங்க உள்ள இருக்கும், அது உள்ள இருந்ததுன்றால் உங்களை பிரகாசிக்கவே முடியாதுங்க.
ஜெயமாக வாழ முடியாது, நாலு பேருக்கு சாட்சி சொல்ல முடியாது. ஆண்டவரை கண்டு பற்றி எரிந்த ஆட்கள் இப்ப சும்மா வருவீங்க போவீங்க, நாலு பேரும் சுவிசேஷம் சொல்லுவதற்கு கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் மனதில் அந்த காயமும் அந்த பட்ட அவமானம் தான் மனதை முன்னாடி முன்னாடி வரும். அப்படிப்பட்ட மக்களை ஆற்றக்கூடிய சுகமாக்கக்கூடிய அபிஷேகம் அவர் மேல இருக்கிறது. அது அவர் மேல மட்டுமல்ல, உங்க மேலையும் என் மேலே இருக்கு. முக்கியங்க, காயப்படுகிற நேரத்தில், அவநம்பிக்கைப்படுகிற நேரத்தில் நமக்கு நல்ல வார்த்தைகள் முக்கியங்க. தேற்றக்கூடிய ஆற்றக்கூடிய வார்த்தைகள் முக்கியம். சிலட்ட கேட்குறேன், எப்படி சபைக்கு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது ரொம்ப மனசு நொந்து போயிருந்தேங்க, வேதனைப்பட்டிருந்தேன், செத்தரலான் இருந்தேன். அந்த நேரத்தில் சும்மா சபைக்கு போயிட்டு வந்தேனான்னு பார்த்தேன், அங்கே பேசின வார்த்தைகளை என்னை ஆற்றி தேற்றி இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கேம்மாங்க. அதுக்கு தான் சபை. ஒரு மனிதன் காயப்பட்டிருக்கானா, உடைக்கப்பட்டிருக்கிறானா, வழியே தெரியலை என்று நொந்து நூலாக இருக்கிறானா, அவனுக்கு வழி காமிக்கிற இடம் தான் சபை.